நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும் அப்படின்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க, கூட வந்து பெல் சிம்பிளை மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜை லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டனை கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷனும் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். உத்தரப்பிரதேசத்தின் ஃபிரோசாபாத் மாவட்டத்தில் உள்ள சிர்சங்கஞ்சி காவல் நிலையத்துக்குட்பட்ட பகுதியில் இருக்கும் சோதாரா என்ற கிராமத்தை சேர்ந்தவர்தான் அர்ஜுன் சிங். இவருக்கு மோகினி என்ற மனைவியும் உள்ளார். கணவர் மிகவும் குடிகாரன் என்பதால் மோகினி அவர் மீது வெறுப்பில் இருந்துள்ளார். அப்போதுதான் அந்த பகுதியைச் சேர்ந்த சுஜித் என்பவருடன் மோகினிக்கு பழக்கம் ஏற்பட்டது. இவர்களின் பழக்கம் நாளடைவில் நெருங்கி பழகும் அளவிற்கும் இருந்துள்ளது. சுமார் ஓராண்டிற்கு மேலாக இருவருமே தனிமையில் சந்திப்பது என சந்தோஷமாக இருந்து வந்துள்ளனர். இந்நிலையில்தான் சில தினங்களுக்கு முன்பு அர்ஜுன் சிங் உயிரிழந்த நிலையில் சடலமாக கண்டுபிடிக்கப்பட்டார். அப்போது மோகினியின் தன் கணவரின் மரணத்திற்கு காரணம் என்று கூறி இரண்டு பேரை கை காட்டினார். இருப்பினும் போலீசாருக்கு மோகினியின் மீது சந்தேகம் ஏற்பட கிடுக்குப்பிடி விசாரணை மேற்கொண்டனர். அப்போதுதான் மோகினி கணவனை கொலை செய்ததை ஒப்புக்கொண்டுள்ளார். போலீசாரிடம் தானும் சுர்ஜித்தும் கணவரின் கழுத்தை நிறுத்தி கொண்டதாகவும் அதன் பின் அவரின் உடலை வேறொரு இடத்தில் வீசிவிட்டு வேறொரு நபர்கள் மீது புகார் கொடுத்ததாகவும் தெரிவித்துள்ளார். இதையடுத்து இரண்டு பேரையுமே போலீசார் கைது செய்து சிறையிலும் அடைத்துள்ளனர்.